Hi guys, welcome to Hamamei beauty tips and thanks for clicking this video. நீங்க இப்பதான் first time இந்த channel பாக்குறீங்கனா subscribe பண்ண மறக்காதீங்க. நீங்க subscribe பண்ணீங்கனா தான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோ நீங்க ஸ்பனாம பார்க்க முடியும். கூடவே அந்த bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பலாம் வீடியோ போடுறோம் அந்த notification உங்களுக்கு வரும். இன்னைக்கான வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Neutrogena Ultra Sheer Sun Block பத்தின review தான் பார்க்க போறோம். இந்த சன் பிளாக் வந்து எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து இது எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் இது வந்து எங்கெல்லாம் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீனோ இல்ல சன் பிளாக்கோ ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரியும். நார்மலா சன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூவி ரேஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அதுல முக்கியமான ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா யூவி ஏ அண்ட் யூவிபி. யூவிபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன வந்து கம்மியா தான் டேமேஜ் பண்ணும். யூவி ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல டீப்பா போய் டேமேஜ் பண்ணும். சோ இதுல இருந்து நம்ம ஸ்கின்ன வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ப்ராப்பரா சன்ஸ்கிரீனோ இல்ல சன் பிளாக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணலன்னா நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஏஜிங் ஆயிடும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து டேன் ஆகி ரிங்கிள்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சருக்கு கூட சான்சஸ் எல்லாம் இருக்குது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் வந்து முடிய போகுது, சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ சன்ஸ்கிரீனோ இல்ல சன் பிளாக்கோ வந்து பாத்தீங்கன்னா வாங்கி நீங்க யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வந்து நியூட்ரோஜனோட அல்ட்ரா சி சன் பிளாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ இப்ப வந்து இந்த நியூட்ரோஜனா சன் பிளாக்ல வந்து அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். எஸ்பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து 50+ சொல்லிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் எஸ்பிஎஃப். சோ இதனால வந்து ரொம்பவே ஹார்ஷான சன் ரேஸ் கிட்ட இருந்து நம்ம ஸ்கின்ன வந்து பாதுகாத்து தரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்டு ஸ்பெக்ட்ரம் யூவிஏ அண்ட் யூவிபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதனால நமக்கு ஏஜிங் ஆபரது வந்து ஸ்லோவாகும், சன் போர்ன் கிட்ட இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூப் ஃபார்மெட்ல இருக்கும். இது வந்து ஒரு 30 ml டியூப். இதை வந்து நான் nykaa.com ல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 199 நான் வாங்கினேன் அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 88 ml இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா 549 வரும்னு நினைக்கிறேன். இந்த டியூபுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் யூவிஏ ரேஸ் கிட்ட இருந்து நம்ம ஸ்கின் வந்து ஏஜிங் ஆகுறது வந்து ப்ரிவென்ட் பண்ணி தரதும் அண்ட் யூவிபி ரேஸ் கிட்ட இருந்து நம்ம சன் வந்து பேர்ன் ஆகுறது வந்து ப்ரிவென்ட் பண்ணி தரதுக்கும் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஷைனி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு சன் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபட் ப்ரூஃப் அண்ட் ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் காம்பிட்டோஜெனிக், இது வந்து நம்ம போர்சஸ் வந்து கிளாக் பண்ணதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ அண்ட் பிஏபிஏ ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சன் பிளாக் வந்து எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நார்மலா நீங்க சன்ஸ்கிரீனோ இல்ல சன் பிளாக்கோ அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து வெளில கிளம்புறீங்கன்னா ஒரு 15 இல்ல 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்க இதை அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ரீ அப்ளை பண்ற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க ரீ அப்ளை கூட இதை பண்ணிக்கலாம். இந்த சன் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் அண்ட் உங்க பாடி எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ அண்ட் ட்ரை டச் ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா தான் இருக்குது. இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது வந்து ஒரு ஒயிட் கலர்ல உங்களுக்கு கிடைக்கும். இது அப்ளை பண்ணி 2 செகண்ட்லயே வந்து நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆயிக்குது. நெக்ஸ்ட் வந்து இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து வெள்ளை வெள்ளையா திட்டு திட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ஒயிட் கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டிக்கி. இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பிசு பிசுலாம் இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாலுமே இது ஒரு நல்ல சன் பிளாக். இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ன வந்து சாஃப்டா வச்சுக்குது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குது. இதோட மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்குது. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நிஜமாலுமே இது சூப்பரான ஒரு சன் பிளாக். இந்த நியூட்ரோஜெனாவோட சன் பிளாக் பத்தின ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.